எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாட உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அறிவித்துள்ளார் சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு நினைவாக அவரது உருவம் பொறித்த சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயம் வெளியிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என அவர் கூறினார் தலைவர் டாக்டர் அவர்களின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அன்று தொடங்குகிறது இவ்விழாவினை நாடு ஓற்றும் வகையில் கொண்டாட வேணும் வேண்டும் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவாக இருந்தது அம்மா அவர்களின் கனவை நிறைவேற்றும் வண்ணம் புரட்சி தலைவனின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா கழகத்தின் சார்பில் ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படும் புரட்சித் தலைவர் பிறந்தநாள் நூற்றாண்டின் நினைவாக சிறப்பு அஞ்சல் தலையும் அவரது திருவுருவம் பொறிக்கப்பட்ட சிறப்பு நாணயமும் வெளியிட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மத்திய அரசை வலியுறுத்துவோம் உரையாற்றிய சசிகலா கட்சியின் பொதுச்செயலாளராக தம்மை ஒருமனதாக தேர்வு செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றியும் அவர் விளக்கினார் தமக்கு பிறகும் அதிமுக இயங்கும் என ஜெயலலிதா கூறியதை சுட்டிக்காட்டிய சசிகலா அதனை கட்டிக்காக்க உறுதியெடுத்துள்ளதாக கூறினார் புரட்சித் தலைவருக்கு பிறகு தாயிருந்து நம்மை வழிநடத்திய வழிநடத்தியா இந்த மாபெரும் இயக்கத்திற்கு என்னை கழக பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்வு செய்து அம்மாவின் வழியில் கழக பணியாற்றிட என்னை பணித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உடல்நலம் வந்த நம் அம்மா நம்மை விட்டு பிரிந்து விட்டார் தன்னை நம்பி வந்த யாரையும் கைவிடாதவர் இன்று தனது மரணத்தின் மூலம் நம் அனைவரையும் கைவிட்டு விட்டார் எழுபத்தி ஐந்து நாட்கள் எவ்வளவோ போராட்டங்கள் நம் அம்மாவை மீட்டுவிட வேண்டும் என்கிற மருத்துவர்கள் போராட்டத்தோடு கோடான கோடி தொண்டர்களாகிய நமது ஆன்மீக வழிபாடுகளும் ஒன்று சேர அவை நம் அம்மாவை காப்பாற்றிவிடும் என்று நான் உறுதியாக நம்பினேன் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தனியறைக்கு வருகிற அளவுக்கு அம்மாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது எய்ம்ஸ் மருத்துவர்களை வரவழைத்தும் தலைசிறந்த சிகிச்சைகள் மேற்கொண்டோம் லண்டன் மருத்துவர்களை தொடர்ந்து சிங்கப்பூர் மருத்துவர்களின் பிசியோதெரப்பி சிகிச்சை தொடங்கப்பட்டது இன்னும் சில நாளில் அம்மாவை பூரண நலம் பெற்ற முழுமதியாக போயஸ் தோட்டத்திற்கு அழைத்து வந்துவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த வேளையில் அம்மாவின் இதய துடிப்பை நிறுத்தி பத்து கோடி தமிழ் மக்களின் பாசத்தாயை நம்மிடம் இருந்து இறைவன் பறித்து கொண்டான் ஜெயலிதாவிற்கு பிறகு பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றுள்ள தமக்கு மக்கள் துணையாக இருப்பார்கள் என சசிகலா நம்பிக்கை தெரிவித்தார் ஜெயலலிதா காட்டிய பாதையிலேயே தமது பயணம் தொடரும் என்று கூறிய அவர் ராணுவ கட்டுப்பாட்டோடு கட்சி செயல்படும் என தெரிவித்தார் ஜெயலலிதா இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது எனவும் சசிகலா கூறினார்